네, 사모님들 반갑습니다. It's great to meet you all. 이 நாளிலே கூட உங்களை பார்ப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 지난주에 성경 말씀을 좀 암송해 오라고 말씀드렸는데 암송했는지 모르겠습니다. I asked everyone to memorize some Bible verses last week, and I'm wondering if you guys did that. 그런데 வாரம் உங்களிடத்திலே ஒரு சில வசனங்களை நான் கொடுத்து மனப்பாடம் செய்ய சொன்னேன். நீங்க எல்லாரும் மனப்பாடம் செய்து விட்டீங்களா? 지금 나오신 사모님들 함께 창세기 1장 27절 28절을 함께 암송해 보시기 바랍니다. So I want all of you to recite Genesis chapter 1 verse 27 and 28 at this time. 이 நேரத்தில் கூட ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனம் 27 28 ஐ நாம் பார்க்கலாம். So if you have memorized, I want you to recite here. 이거 இந்த வசனத்தை மனப்பாடம் செய்திருந்தீங்கன்னா அந்த வசனத்தை நீங்க சொல்லலாம். Is there anyone who memorized here? Genesis chapter 1, 27 and 28. 1, 28. தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பாஸ்டர்மா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம் மனப்பாடமா தெரிஞ்சவங்க யாராவது ஒருவர் சொல்லுங்க. தெரிஞ்சவங்க இந்த வசனத்தை சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. So, Sister Vijayan, E-Road, நீங்க சொல்றீங்களா அந்த வசனத்தை பார்க்காம சொல்றீங்களா? ஆதியாகமம் 1:27 28. அம்சங을 안 했으면 할 수 없고요. 자, 제가 성경 말씀을 암송하라는 이유가 있습니다. So there is a reason why I want you to memorize these Bible verses. 이 வசனத்தை மனப்பாடம் செய்ய சொன்னதற்கு காரணம் இருக்குது. 먼저 성경을 이렇게 읽으셔야 됩니다. So first of all, you must read the Bible. 무대라우드 நம்ம வேதாகமத்தை தினமும் தியானிக்கணும், படிக்கணும். 그리고 귀로 들으셔야 됩니다. And you must also listen to God's word. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவங்களா இருக்கணும், கவனமா கேட்கணும். 그리고 장절을 적으면서 중요한 핵심을 적으셔야 됩니다. Also you must write down the main core of Bible verses. 왔선த்துல என்ன சொல்லி இருக்குதுன்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம எழுதி வைக்கிறவங்களா இருக்க வேண்டும். 그리고 암송을 하셔야 됩니다. And after that you must memorize these five verses. 그리고 பின்னாடி நம்ம அத மனப்பாடம் செய்யணும். வசனங்களை மனப்பாடம் பண்ணணும். 그렇습니다. 왜냐하면 사모님들은 앞으로 영혼을 살릴 제자가 돼야 되기 때문에 그렇습니다. And this is because you later on must become a disciple who can save people. 이 காரியத்தை நீங்க செய்யும் பொழுது நீங்க ஒரு சீஷராக மாற முடியும். நீங்க ஒரு சீஷராக மாறும் பொழுது அநேகரை ரட்சிக்க கூடிய காரியங்களை நீங்க செய்வீங்க. 말씀이 내가 문양된 만큼 영혼을 보는 눈이 열립니다. And
And the more you memorize these Bible verses, the more you will be able to see those souls in the field. எவ்வளவு வசனங்களை நீங்க மனப்பாட செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபீல்டுல நீங்க ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்ள முடியும். 그리고 강단의 말씀이 풍부해질 때 나에게 금방 마음에 와 닿아서 은혜가 충만하게 됩니다. And also those messages that has been proclaimed in the church, those messages will be easier to come to your mind, and you will receive a lot more grace from it. இந்த வசனங்களை சபையில நீங்க பிரசங்கிக்கும் பொழுது இந்த வசனங்கள் உங்களுக்குள்ள இருந்து தேவனுடைய கிருபையை வெளியே கொண்டு வரும். நீங்க உங்களுடைய செய்தி வித்தியாசமாக இருக்கும். 우리 그 현장에 가서 영혼을 살릴 때에 뭐 성경책을 매일 찾으면 살 수 없습니다. 머리에다가 마음에 담고 직접 눈과 눈을 보면서 복음을 증거해야 되기 때문에 그렇습니다. And also, when you try to evangelize in the field, there might be cases where you do not have Bible with you. So in that case, you could only proclaim with things that are in your head. And if you memorize these Bible verses, it's going to be more easier. நீங்க வெளியே ஊழியத்திற்கு கடந்து செல்லும் பொழுது ஒருவேளை உங்களுடைய கரத்துல நீங்க வேதாகமத்தை கொண்டு போகாம இருக்கக்கூடிய சூழ்நிலையாக அந்த இடத்துல இருந்தாலும் வசனங்களை நீங்க மனப்பாட செய்யும் பொழுது இந்த வசனங்களை வைத்து அந்த இடத்துல சுவிசேஷம் சொல்வதற்கு உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஜீவோ ஹங்குகேது மானன் கிரேக இருக்கிறது. In Korea there are so many churches as well. கொரிய தேசத்துல நிறைய திருச்சபைகள் இருக்கிறது. சங்கதர்도 있고 종교들도 있습니다. And there are just lay person in the church and there are lay leaders in the church. சபையில பாத்தீங்கன்னா எல்லா ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பாங்க, சபையில தலைவர்களாக இருப்பாங்க. இந்த ஜோங்கிட்டேஜோச்சாது மல்சுமே டிக்கோ மோ உனேரே பாதாசு குத்தகுத்தகுன் ஹம்னிதா. So those lay leaders and those elders, they listen to the word and they acknowledge those words. சபையில பாத்தீங்கன்னா மூத்த தலைவர்கள், மூப்பர்கள் இவர்கள் எல்லாரும் இந்த வசனத்தை நன்கு அறிந்து வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு வேத அறிவு அதிகமாக இருக்கும். ஒட்டுக்கே குவன் பாதுன்யாக புரோங்குன் கு குவனே தேரும் செய்கும் அல்லாது மட்டும்தான். However, if I ask them, how can you receive salvation? Then these people, they do not know the answer to it. அநேகரை நான் பார்க்கும்பொழுது நான் கேட்கிற காரியம், நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு அவங்க என்னிடத்துல சொல்வாங்க, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. கிரோனி முஸ்லிம் சந்தரோட ஓகேஸ்னிக்கா. So in that case, how can they evangelize in the field? அவங்களுக்கே அவங்க ரட்சிக்கப்பட்டோமா இல்லையான்றது தெரியாம இருக்கும் பொழுது அவங்க ஃபீல்டுல போய் அவங்க எப்படி மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? சொந்தரு ஹேது மொம்மா கெரிக்கு ஓஜி சொமாக்கன் பொகுமல் ஜங்காஜி மொத்தாகோ யோங்கப்சிக்கிஜி மொத்தாகி தேவனே கு யோங்கி சரணாகிய சித்தி அன்சுனிதா. So they're doing this evangelism of just bringing them to the church. They do not proclaim this gospel to them, and that's why they cannot save their soul. சுவிசேஷத்தை இவங்க இவங்களே கற்றுக்கொள்ளவில்லை. இவங்க கற்றுக்கொள்ளாதபடினாலே இவங்களால வெளியே போய் மற்றவர்களுக்கும் சொல்ல முடியல. இவங்க சொல்ல முடியாததுனால அநேகரை ரட்சிப்புக்குள்ள இவங்களால நடத்த முடியல. சமோனிம்들은 목사님을 남편이 목사님을 하시는 것은 이것은 뭐 직업을 바꿀 수도 없고 이제 평생 목사님을 남편들이 해야 됩니다. So you are the wives of pastors and your husbands, they cannot change their job from now on. They're going to be pastors for the rest of their lives. நீங்கள் ஒரு போதகுடைய மனைவியா இருக்கீங்க, உங்களுடைய கணவர்மார் பாஸ்டராக இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்க ஊழியத்துல எந்த ஒரு காரியத்தையும் அவங்களால சரியாக செய்ய முடியவில்லை. சமோனிம들이 평신도들 같이 아무것도 모르고 교회에 앉아서 끄덕끄덕만 하고 있고 그냥 사역도 못 한다면 하나님께 보시기에 별로 칭찬받지 못할 것입니다. In that case, if you remain just similar to those lay persons in the church and you don't know how to evangelize, you don't know how to save other people, then you're going to be in big
losing a lot of time in your life. சபையிலே அநேக மூப்பர்கள் இருப்பாங்க அவங்களிடத்துல போய் கேட்கும்பொழுது அவங்களுக்கு எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை எப்படி சொல்லணும்ன்றது அவங்களுக்கு தெரியாது இதை போலவே தேவ ஊழியர்களாகிய நாமும் மற்றவங்களுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்றது என்ற காரியத்தை நாமும் கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சாதிக்க முடியாது하루빨리 잘 양육되어져서 교회 안에 성도들을 양육하셔야 됩니다. So, I hope that you guys must also must be nurtured first so that you can nurture other people in your church in the future. 우리 மேல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நீங்க நல்ல முதிர்ந்த ஒரு வேதத்தை அறிந்த முதிர்ந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும் இருக்கணும்னு சொல்லி நாங்க நம்புறோம் நீங்க தொடர்ந்து இந்த வேதத்தை அதிகமா நீங்க தியானித்து கற்றுக்கொள்ளுங்க அப்பொழுது உங்க மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க교회에서 사모님이 1등 예수 그리스도의 제자가 되어야 됩니다. So you must be the best disciple in your church. 우리의 திருச்சபையில நீங்க ஒரு சிறந்த ஒரு பெஸ்டான ஒரு சீஷராக நீங்க இருக்க வேண்டும். 현장에 많은 영혼들을 살리고 교회를 인도해야 됩니다. And you must save a lot of people in the field and you must bring them to the church. 우리의 field에 நீங்கள் கடந்து சென்று நீங்க ஊழியத்துக்கு வெளியே கடந்து சென்று अनेक ஆத்துமாக்களை நீங்க இரட்சிப்புக்குள்ள நடத்துறோம் அப்படி இரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் உங்க சபைக்குள்ள நிரம்பி வருவாங்க. 이것이 사모님들의 사명입니다. And there is a mission that is given to you. 이제 உங்களுக்கு ஒரு ஊழியத்தை நாங்க கொடுக்க போறோம். 말씀을 무장하지 않고는 전도자로 살아갈 수 없습니다. So if you're not equipped with this word, then you cannot really save those evangelism field. நீங்க இந்த வசனங்களை நீங்க மனப்பாடம் செய்யலனா உங்க ஃபீல்ட்ல போய் நீங்க மற்றவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கும். 그래서 지금까지 지금 이제 오늘 5강째인데요. 1강서부터 지금 하는 한 10강까지의 말씀은 성경 중에 최고로 핵심만 증거해야 되는 것입니다. So so far we have received 5 messages but then we're going to listen to 10 messages and these are the main core message of the Bible. 이두வரைக்கும் 5 செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். இன்னும் 10 செய்திகள் நமக்கு இருக்கிறது. வேதாகமத்தினுடைய மிக முக்கியமான மெசேஜா இது இருக்கும் உங்களுக்கு. 1강 구원의 길. Our first lecture is the way of salvation. முதலாவது way of salvation ரட்சிப்பினுடைய வழி. 2강 인간이란 어떤 존재인가? And second lecture is who is humankind? Second who is? What is humankind? மனிதன் யார்? 3강 구원자 예수 그리스도. And third lecture is Jesus Christ the Savior. 3வது பாடம் 예수 그리스도 நம்முடைய இரட்சகர். 4강 구원받은 자의 축복. And the fourth lecture is the blessing of those saved. 4வது பாடம் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஆசீர்வாதம் மோதுகா தா ஹெக்ஷிம் மெசேஜ்입니다. And these are actually the core message of the Bible. வேதாகமத்தினுடைய மிக முக்கியமான மெசேஜா இது இருக்கிறது. 자, 오늘은 성삼위일체 하나님에 대해서 말씀드립니다. And today we are going to talk about the Trinity, the Triune God. 이제க்கு திருத்துவ தேவனை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 성경은 에베소 1장 3절에서 13절인데 이따가 찾아보겠습니다. And the Bible verse
For today's message is Ephesians chapter 1, verse 3 to 13, and we are going to go over these Bible verses later on. எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் வசனம் மூன்றுல இருந்து பதிமூன்று வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம்.첫 번째, 성부 하나님이 모든 만물을 창조하셨다. So number one is God the Father who created the whole world. 무தலாவது தேவன் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். அவர்தான் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். 창세기 1장을 보시겠습니다. So please take a look at Genesis chapter 1. 아디아함 1வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கோங்க. 창세기 1장 1절 13절 태초에 하나님이 천지를 창조하셨다. So Genesis 1 verse 1 In the beginning God created the heavens and the earth. 아디아함 1வது அதிகாரம் 1வது வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 자, 잠깐 설명하고 지나갑니다. So let me first explain what this means. 무தலாவது இந்த காரியத்தை உங்களுக்கு விளக்கி சொல்றேன். 하나님은 한 분이신데 한 분 안에 성부 하나님 성자 예수님 성령 하나님이 이렇게 세 분이 계십니다. So God is one, but in God, there is God the Father, God the Son, and God the Holy Spirit. தேவன் ஒருவரே அந்த தேவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்று பேரும் அடங்கியிருக்கிறாங்க. இன்கனே ஜீரும은 이해하기 어렵지만 한 분이신데 그 안에 세 분이 계시다. So this is difficult for human beings to understand, but in God there is three persons. 이두 மனிதர்களா இருக்கிற நமக்கு இது புரிந்து கொள்வது சற்று கடினம்தான். ஆனால் நாம் புரிந்து பார்ப்போம் என்றால் தேவனுக்குள்ளாக இந்த மூன்று பேரும் இருக்கிறாங்க. 그래서 창세 때 창조하실 때는 태초에 하나님이 창세기 1장 1절에 보면 태초에 하나님이 천지를 창조하시니라 창조할 때는 성부 하나님 한 분만 나타납니다. So there are three persons, but in Genesis chapter 1 verse 1, when it says God created the heavens and the earth, this God is the God, the Father. 3 பேரை குறித்து நம்ம இதல பார்க்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்துல பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 그런데 인간이 타락한 이후에 인간을 구원하기 위해서 성부 하나님, 성자 예수님 할 일, 성령 하나님이 하시는 일이 나타납니다. However, when humankind committed sin, we can see three persons of God who do different works, tasks, so that he can save us. 만일 பாவம் செய்யும் பொழுது இந்த மூன்று பேரும் சேர்ந்து அவர்கள் நமக்காக கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 그래서 오늘 성경을 통해서 세 분이 계신데 한 분이신데 세 분이 계셔서 세 분이 성부 하나님, 성자 예수님, 성령 하나님이 하신 일을 알려드리고 세 분이 한 분이라는 것을 알려드리겠습니다. So today we're going to talk about how God is one, but God is also of three persons who are doing three different tasks. 인제께 தேவன் ஒருவர்தான். ஆனால் அந்த மூன்று மூன்று தேவனுக்குள்ளாக இருக்கிற அந்த மூன்று பேருடைய அந்த கிரியைகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 창세기 1장 1절에서 13절 태초에 하나님께서 천지를 창조하시니라. So Genesis 1 verse 1 In the beginning God created the heavens and the earth. 아디아감 1 1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 창세기 1장 16절 27절 인간을 하나님의 형상대로 창조하셨다. In Genesis 1 verse 6 26 to 27 God created humankind in God's image.
ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனம் 26 27 இங்க பார்க்கிறோம் தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக அவர் சிருஷ்டித்தார் 1장 26절을 보시기 바랍니다. So please take a look at Genesis chapter 1 verse 26. 아디아함 1장 아디하람 வசனம் 26ஐ நாம் பார்க்கலாம். 26절에 하나님이 이르시되 우리의 형상을 따라 우리의 모양대로 우리가 사람을 만들고 예, 거기까지만 보겠습니다. So in Genesis chapter 1 verse 26 then God said, let us make man in our own image, in our likeness, and let them, தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. 여기에서 우리가, 우리가, 우리가가 나오는데 우리는 단수를 얘기하는 것이 아니라 복수입니다. So here it says let us, and it's also saying our and our. So here it's not the, it's the plural, it's not singular God, it's plural God here. இந்த இடத்து இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது நமது சாயலாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமது ரூபத்தின் படியே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நமது என்ற வார்த்தையை பார்ப்போம் என்றால் அது ஒருத்தரை குறித்தது அல்ல அது மூன்று பேரை குறித்த காரியமாய் இருக்கிறது 하나님 혼자 창조했다면 내가 창조했다고 말씀하시는데 우리가 우리가가 이렇게 세 번을 연거푸 나오고 있습니다. So if it was one person of God that is creating, then it would have been saying I or my, but here he's saying us and our, we. So this is talking about plural God. இந்த இடத்துல இந்த வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது ஒருத்தரை குறித்து சொல்லப்பட வேண்டும் என்றால் அதாவது ஒருத்தர் இந்த காரியத்தை செய்திருந்தால் நான் அல்லது என்னுடைய அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது நமது நமது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிளான ஒரு ஆள் கிடையாது இந்த இடத்துல வந்து மூன்று பேர் செய்கிற கிரியைகளை நாம் பார்க்கிறோம் சாங்கேஜி 3장 22절을 잠깐 보고 넘어가겠습니다. Let's take a look at Genesis chapter 3 verse 22. 아디아함 3வது அதிகாரம் வசனம் 22ஐ பார்க்கலாம். 인간이 범죄함으로 에덴 동산에서 쫓겨날 때 여호와 하나님이 말씀하십니다. And this is the word that God gave to us when humankind committed sin and got kicked out from Eden, Garden of Eden. Genesis chapter 3:22. Yes. Yes, okay. பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்காதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. யோகிசோ போகுதா ஹனன் கோசன் யோவா ஹனன் இருசிதே புரா இ사람이 선악을 아는 일에 우리 중 하나같이 되었으니 분명히 우리 중에 하나같이 이렇게 했으니까 생명나무 따먹고 영생할까 하노라 하시고 에덴 동산에 쫓겨난다고 말씀하고 있습니다. So the point that I want to make here is that the Lord God said the man has now become like one of us. So it is talking about us and not me or I. இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது ஒரு நாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒருத்தரை குறித்து அல்ல நாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிரேசு ஹனானி யேசு சங்கனானிக்கேசோ 창세기 3장 15절 타락한 인간을 구원하시기 위하여 메시아를 보내겠다고 약속하십니다. Next Genesis chapter 3 verse 15 God gave us this promise that he will save us after we have committed sin. 아디타 வசனத்தை நாம் பார்க்கலாம். 아디아함 3வது அதிகாரம் 5வது வசனம். இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 자, 메시아 예언 창세기 3장 15절 여인의 후손
So this is the prophecy of Messiah, and Genesis chapter 3 verse 15 is talking about the offspring of woman. 이게 ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக இருக்கிறது. 메시아வை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீனுடைய வித்திலிருந்து அவர் பிறப்பார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். 자, 여인의 후손이라는 말은 자, 성령으로 잉태될 것이고 아담의 씨가 아니라 제의 씨가 아니라는 것을 강조하고 있습니다. So when we say the offspring of woman, we are talking about those descendants who do not have sin. 이 이야기를 பார்க்கும்போது அந்த ஸ்திரீனுடைய வித்திலிருந்து அவர் பிறப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு பாவமும் செய்யாமல் இந்த உலகத்திலே அவர் பிறக்கிறார். 이사야 7장 14절 처녀가 잉태 아들을 낳을 것이니 그 이름을 임마누엘이라 동정녀 탄생을 예언하고 있습니다. In Isaiah chapter 7 verse 14, it says, "Therefore the Lord himself will give you a sign. The virgin will be with child and will give birth to a son and will call him Emmanuel." Isaiah 7th adhigaram 14-le namba paarkrom. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். 자, 예수님 아직 오시지도 않았는데 예수님이 십자가에서 죽으실 것을 예언하고 있습니다. 이사야 53장 5절 6절. And in Isaiah chapter 53 verse 5 to 6, it is talking about the crucifixion of Jesus Christ, and this was prophesied long before Jesus Christ came. Isaiah 53rd adhigaram vasanam 5-lirundhu paarkumbodhu 7 varaikkum paarkumbodhu Yesu Christuvai kurithu theerka darshanamaga pala varadangalukku munbagave idu sollapattirukkirathu. 네 번째 시편 16편 8절에서 10절을 보십니다. 자, 이사야 So let us take a look at Isaiah chapter 53 verse 5 to 6. 이사야 53rd அதிகாரம் வசனம் 5-6 நாம் பார்க்கலாம். 예수님이 찔려 죽는 거 찔림은 우리의 허물 자복죄 때문이요. So Jesus Christ was pierced for our transgressions. 예수 그리스도 நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது காயப்படுத்தப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். 그가 상함은 우리의 죄악 때문이라 우리의 죄 때문에 우리의 원죄 때문에 그분이 상해서 죽을 수밖에 없다. And he was crushed for our iniquities, for our sin, original sin. 나무리의 미르들கள인 निमितம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 예수님이 징계를 받음으로 우리가 평화를 누리고 그가 채찍에 맞음으로 우리는 나음을 입었도다. So the punishment that brought us peace was upon him, and by his wounds we are healed. 아우르디의 தழும்புகளாலே நாம் சுகமானோ. நம்ம மீது வர வேண்டிய எல்லா ஆக்கினியும் அவர் மீது வந்தது. 그가 찔림은 그가 상함은 우리의 영적 문제를 치유하시겠다고 말입니다. So he was pierced in order to solve our spiritual problem. நம்முடைய ஆவிக்குரிய பிரச்சனைகளை சரி செய்யும்படியாக அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. 예수님이 징계를 받음으로 우리 마음에 평안 마음 치유를 하시겠다는 말입니다. And also, he was punished in order to heal our diseases in our heart. 나무리의 이르대에 உண்டான எல்லா அந்த நோய்களை குணப்படுத்துவதற்காக அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. 예수님이 채찍에 맞은 것은 우리의 육신 치유 때문에 이렇게 험악하게 돌아가셨습니다. And also, he was
punished and he was nailed in order to solve our sin. நம்மளுடைய பாவங்களை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அவருடைய கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது 6절에 우리는 하나님을 떠나서 어느 길이 진짜인지 모르고 양같이 방황할 때에 하나님께서는 우리 모든 죄악을 담당하시고 바른 길로 인도하시려는 이 땅에 오셨습니다. In verse 6 it says we all like sheep have gone astray each of us has turned to his own way and the Lord has laid on him the iniquity of us all. 나무리 நம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார் ஆமென் 이렇게 예수님이 오실 것을 예언하면서 죽으실 것도 이렇게 예언했습니다 구약에 So this was prophesied in the Old Testament and it is also prophesizing the crucifixion and the suffering of Jesus Christ. இதே இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை பாடுகள் ஆண்டவர் செய்த இந்த காரியம் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 자, 다음에 시편 16편 8절에 10절에 보면 부활을 이미 다윗은 알았습니다. 예수님의 부활을 알았습니다. So next in Psalm chapter 16 verse 8 to 10 this is talking about the resurrection of Jesus Christ. சங்கீதம் 16வது அதிகாரம் வசனம் 8 ல இருந்து 10 இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம பார்க்கிறோம். 구절에 보시면 이러므로 나의 마음이 기쁘고 나의 영도 즐거워하며 내 육체도 안전히 살리니. So in verse 9, therefore my heart is glad and my tongue rejoices. My body also will rest secure. 왔சனம் 9 ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். 10절에 이는 주께서 내 영혼을 소울에 지옥에 버리지 아니하시며 주의 거룩한 자로 멸망시키지 않으실 것을 다윗은 믿었습니다. Yeah, also in verse 10 it says because you will not abandon me to the grave nor will you let your holy one see decay and this is the confession of David. 다윗னுடைய அந்த அறிக்கையை குறித்து நம்ம பார்க்கிறோம் வசனம் 10 என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர் என்று நம்ம பார்க்கிறோம் 여덟 번째 요엘서 2장 28절 성령이 만민에게 임재될 것을 예언했습니다. And also in Joel chapter 2 verse 28 this is the prophecy of the Holy Spirit. 요엘 இரண்டாவது அதிகாரம் வசனம் 28ல நம்ம பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். 요엘서 2장 28절 찾아보시기 바랍니다. So please take a look at Joel chapter 2 verse 28. யோவேல் இரண்டாவது அதிகாரம் வசனம் 28ஐ நாம் பார்க்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆமென். 자, 구약에는 이 성령이 선지자, 제사장, 왕한테만 임재가 했는데 영원히 임재하지 않고 왔다 갔다 했습니다. So in Old Testament the Holy Spirit was upon only the prophet, priest and the king. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் ராஜா மீதும் ஆசாரியர் மீதும் தீர்க்கதரிசிகள் மீதும் தான் இறங்கி வருவார். 그러나 예수님이 오셨다 가신 후에는 내가 내 영을 만민에게 부어드리니 너희 자녀들이 장래일을 말할 것이며 너희 늙은이는 꿈을 꾸며 너희 젊은이들은 이상을 볼 것이며 However, after Jesus Christ, the Holy Spirit was poured out all people, so on everyone. 예수 그리스도
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்காக ஒரு சிலுவையில் அறையப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவர் எல்லா மனிதர்கள் மேலும் அருளப்படுகிறார். யேசு님이 오시고 죽으시고 부활하신 이후에는 성령이 만민에게 내 여종과 남종에게 부어진 것입니다. So after Jesus Christ resurrection, the crucifixion, and after that, the Holy Spirit will be poured out on all people. 예수 그리스도 마리트 우기르테른 빈바하 பரிசுத்த ஆவியானவர் எல்லா மனிதர்கள் மேலும் ஊற்றப்பட்டார். 에베소서 1장 4절에서 5절을 보시겠습니다. Next, Ephesians chapter 1 verse 4 to 5. அடுத்தது 에베소서 1ஆவது அதிகாரம் வசனம் 4 5. 창세전에 우리를 택하셨다. It says God chose us in him before the creation. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அவருடைய சிருஷ்டிப்புக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். சாதரே சாங்செதனே கிறிஸ்து இயேசு அன்றே உரிரல் ஹெக்காசா உரிரோ சரங்கள் அன்றே கு அப்பே கோருக்காக ஹோமே ஒப்கே ஹாசிரியோ. So it says in verse 4, for he chose us in him before the creation of the world to be holy and blameless in his sight in love. தமக்கு முன்பாக வசனம் 4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்ற முதற் உலகம் தோன்றுகிறதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே And also in verse 5, it says, he predestined us to be adopted as his sons through Jesus Christ in accordance with his pleasure and will. வசனம் 5, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமையும் மகிமைக்கு புகழ்ச்சியாக. 창세전에 성부하는 일을 택하시고 성자 예수께서는 1장 7절을 보시기 바랍니다. So this is the work of God the Father. And after that, let's take a look at verse 7. 왔ணும் 6 7 நம்ம பார்க்கலாம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை. உரினன் கிறிஸ்து இயேசு அன்றேசோ 그의 은혜의 풍성함을 따라 그의 피로 말미암아 속량 곧 제사함을 받았노라. So in verse 7, in him we have redemption through his blood, the forgiveness of sins in accordance with the riches of God's grace. வசனம் 6 7 பார்க்கலாம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வரத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். 성부 하나님은 우리를 미리 예정하시고 성자 예수는 우리를 하나님 자녀 만들기 위해서 피로 예수 그리스도의 피로 제사함을 주셨습니다. 성자 예수께서는. So God the Father, he predestined us to be saved, and that work was fulfilled by the God the Son, and he solved our sins on the cross. அவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு சுவிகார புத்திரமாகும்படி நம்ம முன் குறித்தாரு. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. அவருக்குள் நமக்கு கிருபை ஐஸ்வர்யமும் உண்டாயிற்று. 13절을 봅니다. And in verse 13, வசனம் 13. 자, 그 안에서 너희도 진리의 말씀 곧 너희의 구원의 복음을 듣고 들어야 됩니다. 먼저 그 안에서 또한 믿어 약속의 성령의 인치심을 받았으니. So and you also were included in Christ when you heard the word of truth, the gospel of your salvation. Having believed, you were marked in him with a seal, the promised Holy Spirit.
Which verse? Ephesians chapter 1 verse 13. எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் வசனம் 13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள்.자, 아까 본문 성삼일체 처음 시작할 때에 에베소서 1장 3절에서 13절 오늘 이것을 읽어야 되는데 지금 설명을 해드리는 겁니다. So this is the main Bible verse of the message today. 이제기 முக்கியமான இந்த செய்தியினுடைய முக்கியமான வசனம் இந்த வசனம்தான். 자, 성부 하나님은 우리를 예정하시고 선택해 주셨다. So God the Father, He predestined and chose us. 대원 நம்முடைய தகப்பனா இருக்கிறார் அவர் நம்மை மண்ணினாலே நம்மை உண்டாக்கினார். 7절에 이 창세기 3장의 죄인 된 죄값을 예수 그리스도께서 십자가의 보혈로 갚아주셨다. And in verse 7, Jesus Christ solved our sins on the cross and He paid the redemption of our sin. �சனம் 7, அவருடைய கிருபையின் ஐசுரத்தின் படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. 13절에 구원의 복음을 듣고 그것을 믿는 자들에게 약속의 성령으로 너는 내 자녀라고 도장 찍어주셨다. And also in verse 13, if we listen to this gospel, then we are marked in him with a seal, the promised Holy Spirit. �சனம் 13, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். 성령은 우리 천국 갈 때까지 우리와 함께 하시면서 이 땅에서 지키시고 역사하신다. So the Holy Spirit will exist until up to the end of the earth and he's going to be with us forever. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் மட்டும் அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் இருக்கிறார். நம்மை ஒரு நாளும் அவர் கைவிடுகிறது கிடையாது. 한 인간을 구원하시는데 하나님 성부 성자 성령이 각각 하시는 일이 다 틀립니다. So we can see how there's a different task of different persons of God for our salvation. 남ளுடைய ரட்சிப்புக்காக தேவன் நமக்காக செய்கிற அந்த கிரியைகளை நாம் பார்க்கிறோம். 자, 그래서 제가 이제 성부 성자 성령을 이제 이렇게 잠깐 얘기했고요. 이제 자, 성부 하나님이 예언하셨습니다. 성자 예수께서는 인간을 구원을 인간벌을 십자가에서 성취하십니다. So number one is the work of God the Father and He gave us many prophecies about our salvation. And in number two, it is the God the Son, and He fulfilled those prophecies of our salvation. 무தலாவது தேவன் நமக்காக அவர் கிரியை செய்கிறார். அவருடைய தீர்க்க தரிசனங்களை நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துகிறார். இரண்டாவதாக தேவனுடைய குமாரன் நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் கிரியை செய்கிறார். 요한복음 1장 1절 요한복음을 찾아보시기 바랍니다. 말씀 요한복음 1장 1절 말씀은 곧 하나님이시다. So John chapter 1 verse 1 the word was God. 요한 1장 அதிகாரம் 1 அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 1장 1절 보시면 태초에 말씀이 계시라 이 말씀이 하나님과 함께 계셨으니 이 말씀은 곧 하나님이시니라. So in verse 1, in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. Adi Yovan 1st adhikaram 1st vasanam Adile vaarthai irundathu andha vaarthai devanadathil irundathu andha vaarthai devanai irundathu. Hananimun yongishigo urinen yongwa yugoro deitti temune hananimul nunuro bol su opti temune malseumul tongeso hananimul alge hasibnida. So God is spirit and we have flesh. So that is why we cannot see God. So we can only communicate with God as the Word.
தேவன் ஆவியாக இருக்கிறார் நாம் மாம்சமாக இருக்கிறோம் அதனாலே நாம் தேவனோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஆவியிலே தான் அவரை தொடர்பு கொள்ள முடியும் 2절에 보시면 그가 그는 누굽니까 말씀이 태초에 하나님과 함께 계셨고 만물이 그로 말씀으로 말미암아 지은 바 되었으니 지은 것이 하나도 말씀이 없이는 된 것이 없느니라 하나님이 말씀으로 모든 것 창조했다 그 말입니다. So in verse 2 and 3 it is talking about Jesus Christ and here he was with God in the beginning through him all things were made without him nothing was made there was been there has been made வசனம் 2 3 அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை 4절에 4절에 그 안에 말씀 안에 생명이 있었으니 이 생명은 사람들의 빛이라. 예, 그래서 야 예수님 안에 생명이 있고 사람들에게 영원히 살아는 빛이 있습니다. So in verse 4 it says in him was life and that life was the light of man. And so this is saying that Jesus Christ is the life and the light. 4 அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று பார்க்கிறோம் இந்த ஒளி இந்த ஜீவன் யார் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து மல்சுமி ஹனானிலிஷிந்தே 1장 14절에 말씀이 육신으로 오신 예수님 so 그분이 예수님이십니다 the word is god and in verse 14 The word became flesh and made his dwelling among us. The vaarthai devanaga irundathu. Vasanam 14la namba paarkalam. Andha vaarthai maamsamaagi vandathu endru namba paarkalam. Da, yogiso haga jikkunavamida. Da, malsumi haananilishindida. So, let's talk about this. The word is God. வார்த்தை தேவனாக இருந்தது. மல்சமி 육신으로 오신 분이 예수님입니다. And the word became flesh and that is Jesus Christ. இந்த வார்த்தை மாம்சமாகி வந்தது. அந்த மாம்சம் தான் அந்த மாம்சத்திலே வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. 그래서 예수님과 하나님은 여기서 한 분이라는 게 확인되셔야 됩니다. So you can confirm that Jesus Christ and God is one they are the same. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு காரியத்தை நம்ம கன்ஃபார்மா பார்க்க முடியும் தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். மத்தேயு 1장 18절에 21절 자 예수님은 성령으로 잉태되셨습니다. So in Matthew chapter 1 verse 18 to 21 it says that Jesus Christ was born he was made by the Holy Spirit. மத்தேயு 1வது அதிகாரம் வசனம் 18ல நம்ம பார்க்கலாம் இந்த இயேசு கிறிஸ்து மாம்சம் இயேசு கிறிஸ்துனுடைய மாம்சமாகி அவர் இந்த உலகத்துல பிறந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் கன்னிமரியாளனுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால அவர் பிறந்தார் சங்கரோ இன்டிட்டானன்얘기는 아담의 씨가 아니고 하나님의 씨라는 말입니다. So when we say that Jesus Christ was born through the Holy Spirit it is saying that he is not the descendant of man but rather he is a descendant of the woman இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்த ஆவியினாலே அவர் பிறந்தார் அவர் வந்து ஒரு மனுஷனுடைய சந்ததியில அவர் பிறக்கல ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றில அவர் பிறந்தார் 21절에는 마태복음 1장 21절 아들을 낳으리니 이름을 예수라 하라 이는 그가 자기 백성을 구원할 자이시니라 And also Matthew 1 verse 21 it says, she will give birth to a son, and you are to give him the name Jesus, because he will save his people from their sins. வசனம் 21,
அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் So Jesus Christ is a savior who was born through the Holy Spirit. இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் அவர் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே அவர் பிறந்தார். Matthew chapter 1 verse 23 Jesus Christ came as Emmanuel. மத்தேயு 1 1 அதிகாரம் 23வது வசனம் இயேசு கிறிஸ்து இம்மானுவேலாக அவர் பிறந்தார். இசாயா 7장 14절에 예수 그리스도 탄생 동정녀 탄생이 So the prophecy of Isaiah chapter 7 verse 14 that has been fulfilled in Matthew chapter 1. ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வாக்குத்தத்தம் மத்தேயு 1வது அதிகாரத்துல நிறைவேறி இருக்கிறது. யோவான்복음 10장 30절입니다. John chapter 10, verse 30. யோவான் 10வது அதிகாரம் வசனம் 30. So in verse 30 it says, I and the Father are one. வசனம் 30, யோவான் 10வது அதிகாரம் வசனம் 30, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். 예수님과 하나님은 한 분입니다. 같은 분이십니다. Jesus and the Father are one. 예수 그리스도 피다 ரெண்டு பேரும் ஒன்றுதான். 자, 빌립보서 2장 6절로 봅니다. Philippians chapter 2 verse 6. 빌립보서 2 அதிகாரம் வசனம் 6. 빌립보서 2장 6절. 그는 근본 하나님의 본체십니다. 그러나 하나님과 동등됨을 취할 것을 여기지 아니하시고 So it says who being in very nature God did not consider equality with God something 갈래 에르드 갈래 에르드 그냥 원하는 거라. 그렇지 왜 에르드 அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஹனானியா தொங்கொங்கிமுல 취할 것을 여기지 아니하시고 사람의 모양으로 나타나사 자기를 낮추고 봐봐 뭐 거기 가위 걸리지 바보야 오가 빠르게 봐 봐봐 거기 빠르게 아 우리야 거기 빠르게 아 거기 빠르게 봐 அதான் அந்த மாதிரி நீ படியா இருக்க ஒரு புத்தியோட இருந்தீன்னா ஏக நம்ம கஷ்டம் வருது நலமா வருது புத்தி இல்லாம இருந்தாலும் இந்த மாதிரி நலமா வருது Pastor Moses Murugavel, Pastor Moses Murugavel, mute la pudunga, please. Pastor Bishop Vijay, Bishop Vijay Nero, mute la pudunga, unga phone. Yesunimi, 8절에 사람의 모양으로 나타나 자기를 낮추 죽기까지 복종하시고 십자가에 죽으십니다. 예수님이 하나님이신데 사람으로 오셔서 인간을 위해서 십자가에 죽었다고 말씀입니다. So in verse 7 and 8, but made himself nothing, taking the very nature of a servant, being made in human likeness, and being found in appearance as a man, he humbled himself and became obedient to death, even death on a cross. வசனம் 7, 8, 9 தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அவரது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் கிறிஸ்து இயேசுவும் ஹனானிமே பொன்சிஷிதா So God is in very nature God. Jesus is in very nature God. இயேசு கிறிஸ்து அவர் இயற்கையாகவே அவர் தேவனாக அவர் இருக்கிறார்아까 본 에베소 1장 7절에 그래서 예수님이 우리를 위해서 이 땅의 사람으로 십자가에서 인간의 죄를 위해서 죽으셨다. So in Ephesians chapter 1 verse 7, Jesus Christ on
died on the cross in order to save our sin. எபேசியர் 1வது அதிகாரம் வசனம் 7 இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். மத்தேபோகம் 28장 6절에 예수님은 죽으셨지만 사망 권세를 깨뜨리시고 죽음에서 부활하셨습니다. So Matthew chapter 28 verse 6 Jesus Christ died on the cross but then he resurrected. மத்தேயு 28:6 இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக அவர் மரித்தார் ஆனால் அவர் உயிரோடு கூட எழுந்தார். 자, 지금까지 성부 하나님과 성자 예수는 같은 분이시다. 확인됐습니까? So far we have been discussing saying that Jesus Christ and God is one. 이두வரைக்கும் நம்ம ஒரு காரியத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு கொண்டிருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் ஒருவரே. 자, 그럼 세 번째 성령은 누구의 영이냐? 하나님의 영이시여 예수님의 영이시다. And number three, the Holy Spirit is the Spirit of God and Jesus. 3வது, பரிசுத்த ஆவியானவர், இந்த ஆவி இயேசுவினுடைய பிதாவினுடைய ஆவியாய் இருக்கிறது. 성경을 통해서 확인하겠습니다. So we are going to confirm this in the Bible. 디레다함த்தின் அடிப்படையில் நம்ம இது உறுதிப்படுத்தலாம். 요한복음 15장 6절을 찾아보시겠습니다. So take a look at John chapter 15 verse 26. யோவான் 15வது அதிகாரம் வசனம் 26 எடுத்துக்கொள்ளுங்க. 내가 아버지께로부터 너희에게 보내실 보혜사 예수님이 보내는데 아버지 성부 하나님으로부터 우리에게 보낼 보혜사 그 아버지께로 나오는 진리의 성령이라고 말하고 있습니다. So it says, when the Counselor comes, whom I will send you from the Father, the Spirit of Truth. 26 வசனம் யோவான் 15வது அதிகாரம் 26வது வசனம் பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். 아버지께로 나오는 성령이 우리에게 임할 때에 그가 나를 증언하실 것이요 우리가 성령이 임하면 누구를 증거해요? 예수 그리스도를 증거한다고 말입니다. So this is saying that when the Holy Spirit comes to us, we will be able to testify Jesus Christ and God. இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே கடந்து வரும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்து சாட்சிகளாய் நாம் இருப்போம். அவருக்கேறுபட்டு오는 성령이라고 말하고 있는데요. 16장 7절에는 예수님이 보내시는 성령. And this is saying that the Holy Spirit from God. But in John chapter 16 verse 7, this is also saying that the Holy Spirit from Jesus. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருகிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். பிதாவின் இடத்துல இருந்து அவர் கடந்து வருகிறது குறித்து நம்ம பார்க்கிறோம். யோவான் 16வது அதிகாரம் வசனம் 7லையும் இதே காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 16장 7절 마지막 절에 너희에게 내가 가면 너희에게 성령을 보내겠다고 약속하고 있습니다. So in verse 7 at the end it says if I go I will send him to you. 왔ணம் 7ல நம்ம பார்க்கிறோம் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போகாத இருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் என்று நம்ம பார்க்கிறோம். 다른데 좀 더 14장 요한복음 14장 16절을 한번 보겠습니다. Next John chapter 14 verse 6 யோவான் 14வது அதிகாரம் வசனம் 6 내가 여기서 내가는 예수님입니다. 내가 so, in verse 16 예수님이 아버지 성부 하나님께 구하겠으니 그가 또
성부 하나님이 그가 또 다른 보혜사 성령을 너희에게 주실 것이라. 한 절에 성부, 성자, 성령 세 분이 나오고 있습니다. So in John chapter 14 verse 16 it says, and I will ask the Father and he will give you another counselor to be with you forever. வஸ் யோவான் 14வது அதிகாரம் வசனம் 16 நான் பிதாவை வேண்டிக்கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 26절을 14장 26절을 보시면 보혜사 보혜사 성령이죠. 곧 아버지께서 성부 하나님께서 내 이름 예수 그리스도로 보내실 성령 그가 너에게 모든 것을 가르치고 너에게 말하고 너 생각나게 하시리라. 한 절에 성부 성자 성령이 이렇게 함께 나오고 있습니다. In verse 26 it is also talking about triune God and it says but the counselor the holy spirit whom the father will send in my name will teach you all things and will remind you of everything I have said to you. 왓சனம் 26ல என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கிரேசோ ரோமாசோ 8장 9절을 보시겠습니다. Next Rome chapter 8 verse 9. ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 9. 만일 너희 속에 하나님이 영이 거하시면 너희가 육신에 있지 아니하고 영에 있나니 누구든지 그리스도의 영이 없으면 그리스도의 사람이 아니라 한 절에서 하나님과 하나님의 영과 그리스도 영이 하나임을 강조하고 있습니다. This is saying that the spirit of God and spirit of Jesus is one, and it says, "You, however, are controlled not by the sinful nature but by the spirit. If the spirit of God lives in you." And if anyone does not have the spirit of Christ, he does not belong to Christ. வசனம் ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. 그래서 아까 에베소서 1장 13절에 구원의 복음을 듣고 믿는 자를 성령께서 인치신다. And that is why in Ephesians chapter 1 verse 13 it says and you also were included in Christ when you heard the word of truth the gospel of your salvation having believed you were marked in him with the seal the promised holy spirit. எபேசியர் 1வது அதிகாரம் வசனம் 13 எபேசியர் 1 13 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஜா கிரேசோ கொரிந்தோ 3장 16절에는 아예 성령이 성도의 몸을 하나님의 성전 삼으시고 성도의 몸을 성전 삼으시고 성령이 아예 여기서 영원히 함께 하신다. And that is why in 1 Corinthians chapter 3 verse 16 this is saying that God has made our body as a temple. 1 Corinthians chapter? Chapter 3 verse 16. 1 Corinthians 3rd அதிகாரம் வசனம் 16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? First Corinthians chapter 2 verse 12. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். 2장 12절 우리가 세상의 영을 받지 아니하고 오직 하나님께로부터 온 영을 받았으니 우리는 성령을 받았습니다. 하나님의 자녀는 그래서 우리는 이제 하나님께서 우리에게 은혜로 주신 것들을 이제 알게 하십니다. So
We have not received the spirit of the world, but the spirit who is from God, that we may understand what God has freely given us. வசனம் 12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். 10절에 보시면 오직 하나님의 성령을 우리에게 보셨으니 성령은 모든 것 곧 하나님의 기쁜 것까지도 통달하시느니라. 하나님의 성령이 우리한테 있기 때문에 하나님이 주신 모든 은혜로 주신 것들을 깨닫게 됩니다. So in verse 10, this is saying that the Holy Spirit is with us and He is going to give us wisdom. And it says, but God has revealed it to us by His Spirit. The Spirit searches all things, even the deep things of God. வசனம் 10, இந்த வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார் என்று நம்ம பார்க்கிறோம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். 구절을 보시면 하나님이 자기를 사랑하는 자들을 위하여 성도를 위하여 예비하신 모든 것은 눈으로 보지 못하고 귀로 듣지 못하고 사람을 깨닫지 못한 것들을 이렇게 계속 깨닫게 하신다 그 말입니다. So in verse 9, God is giving us Holy Spirit so that we can understand, we can have wisdom. And it says in verse 9, however, as it is written, no eyes has seen, no ear has heard, no mind has conceived what God has prepared for those who love Him. வசனம் 9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 하나님이 누구신지, 성자 예수가 누구신지, 성령 하나님이 누구신지를 알게 하십니다. So God is giving us wisdom so that we can understand who God the Father, who God the Son, and who the Holy Spirit is. So 되வன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் தேவன் பரிசுத்த ஆவியான குமாரனாகிய கிறிஸ்து இவர்களை குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 우리가 구원받고 천국 가는 것도 알게 하셨습니다. He also allowed us to understand the fact that we are going to go to heaven after life. 우리 காரியத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக நமக்கு ஞானத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே வாழ்ந்த பிறகு நாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படி போகிறோம். 기도할 때 천사가 운행하는 천사가 우리를 도와주러 오는 것도 알게 됐습니다. And also, we can now understand that when we pray, God's going to send angels so that our prayers can be answered. இன்னொரு காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெப பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தேவ தூதர்கள் அங்கிருந்து நமக்காக அனுப்பப்படுகிறார்கள். சாதனை யோக்சாது உரியன் அறிய தேவசிங்கிறார். And also, we can now understand the works of Satan. சாத்தானுடைய கிரியைகளை குறித்தும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 세상 사람들은 천국도 모르고 지옥도 모르고 욕심 중심으로 이 땅에서 이 땅이 최고인 줄 알고 지금 살고 있습니다. 그것도 알게 되었습니다. However, those people out there, they do not know anything about heaven and hell and Satan. However, now we can understand those people as well. 아내가 이제 தேவனை குறித்தும் நரகத்தை குறித்தும் பிசாசை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சுவிசேஷத்தை குறித்தும் அறியாமல் இருக்கிறார்கள். ஓனர் உரிரல் யேஜங்காசிகு குவோனல் ஜுஷின் ஹனானி கு ஹனானிக்கே நல்மதா கம்சகா நம்சியா தேகேஸ்மிதா. So we should be thankful for God who predestined us to be saved and who fulfilled their promise. நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாக்கு தத்துவம் நமக்குள் நிறைவேறி இருக்கிறது. மறுமையில்통하여 내가 지금 잘못 살고 있는 것도 깨닫게 하십니다. He's gonna correct our way of life through the word as well. 아버지의 வார்த்தையின் மூலமாக நம்முடைய வழிகளை அவர் செவ்வைப்படுத்தி கொண்டிருக்கிறார். 우리가 남은 인생을 어떻게 살아야 될 것도 하나님께서 깨닫게 하십니다.
And also, he's going to allow us to understand how we are going to live the rest of our life. நம்முடைய மீதி இருக்கிற அந்த வாழ்நாட்களை நாம் எப்படி வாழ போகிறோம் என்று சொல்லி அந்த காரியத்தையும் அவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். And he's gonna make us to be holy through God's word. தேவனுடைய வார்த்தையினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். And with all things here that we have talked so far, he is giving us this one mission. அவர் தேவன் ஒருவரே. 오직 성령이 너에게 임하시면 권능을 받고 예루살렘과 온 유대와 사마리아 땅 끝까지도 내 증인이 되리라. Acts chapter 1 verse 8. But you will receive power when the Holy Spirit comes on you, and you will be my witnesses in Jerusalem and in all Judea and Samaria and to the ends of the earth. 아포스틀 1 அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நீங்கள் ஹனானின் ஜனவா மன்னியா? So you must first confirm that you are a child of God. ஒரு காரியத்தை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் ஆனும் ஜனவா இயேசு மிச்சி அனுமும் சியுக் காணும் கொண்டு நீங்கள் ஆனுயா? And you must confirm that if we do not know of Jesus Christ, then we are going to go to hell. இன்னொரு காரியத்தை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாகாம இருப்போம் என்றால் நாம் நரகத்துக்கு நேராக போவோம். நீங்க ஹனானிம் ஜனவின்게 감사하느냐? And also we need to confirm how we are thankful that we are saved and we became child of God. ஒரு காரியத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஓதிக் சோங்யோனி இமாமியன் உரி சோங்யோனி இமேசுமிதா உரியகே. So in Acts chapter 1 verse 8 it says, but you will receive power when the Holy Spirit comes on you. அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டது போல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று நம்ம பார்த்தோம். So you must receive this power from God. இந்த வல்லமையை நீங்க தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். 능력이라 하니 불로불로 신비주의가 아닙니다. So when we say power, we are not talking about those power of those mysticism believers who இந்த வல்லமையை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண மக்கள் அவர்களிடத்துல இருக்கிற அந்த வல்லமை கிடையாது. ஹனானியே மல்சுமி சாய்ஷிடிதாமியன் கு மல்சுமும் மிக்கு நல்மாதா கு மல்சுமில் புஜாங்கியா தெரிந்தா. So if the word of God is true, then you must be equipped with that word in your daily life. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். 자, 말씀을 알고 하나님 앞에 우리는 기도해야 됩니다. Also, after listening to the message, you should pray to God. 이 செய்தி, 되는데 செய்தியை நீங்க கேட்ட உடனே அந்த செய்திக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். தேவனை நோக்கி நீங்க ஜெபிக்க வேண்டும். 말씀과 기도를 통하여 성령이 충만해지는 것입니다. Through the word and through the prayer, you can be filled with the Holy Spirit. ஜபத்தின் மூலமாகவும் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். You should take pity on those people who are dying next around you. உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் மரிக்கும் பொழுது அவர்களை குறித்து நீங்கள் பாவப்பட வேண்டும். நீங்கள்확실하게 구원받은 자가 다른 사람에게 복음을 그 확실한 복음을 증거하지 않는다면 이것도 하나님 보시기에는 정말 악입니다.
So if you say that you are saved, and if you do not save those people around you, then you will not going to be a good Christian in God's eye. தேவனுடைய பார்வையிலே நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது போல உங்களை சுற்றி இருக்கிற மற்றவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். இயேசுநீமி சாபகம்சரே ஓஷோசோ சிச்சோ ஹியன்ஜாங்ஏசோ மல்சுமில் ஜுங்கோஹாகோ ஜேஜாதுர்கா ஹங்கே மானன் யோங்குதுருல் போயிஷிக்கெஸ்னிதா. So Jesus Christ in the New Testament, he went to the field with his disciples and he saved many people. புதியர் பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவருடைய சீஷர்களை அழைத்து கொண்டு அநேகரை அவருடைய ஃபீல்டில் அநேகருக்கு அவர் சுவிசேஷத்தை சொன்னார். இயேசு ஜீவி ஜெபம் புவாராஷின் ஹூயே உரியகே இஜே மாஜிமாக் புத்தகர் ஹஷின் கோசிப்னிதா. Here we can see that after he's resurrected, he gave us last mission. அவர் உயிர்த்தெழுந்த பின்பாக கடைசியாக ஒரு ஊழியத்தை அவர் செய்தார். நீ தேசின்현장에서 영혼을 살려라. You must save those people in the field for my sake. அவர் சொன்னார், நீங்கள் என்னுடைய நாமத்தை நீங்கள் அநேகருக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். 성령께서 너와 영원히 함께 하시면서 우리에게 모든 걸 맡기셨습니다. So he promised us saying that he's gonna be with us. He entrusted the entire world to us. அவர் நமக்கு வாக்குத்தத்தமாக சொன்ன காரியம் அவர் நம்மோடு கூட இந்த உலகத்தின் முடிவு பரையந்தும் அவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் இந்த உலகம் முழுவதும் கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 전도는 내가 하는 것이 아니라 성령께서 함께 하시면서 이루어 가십니다. So evangelism is not something that you do by your own method, but it is enjoying God being with you. 수비세션 என்பது அது நீங்களாகவே செய்கிற காரியம் கிடையாது. தேவன் உங்களோடு கூட இணைந்து செய்கிற, நீங்கள் தேவனை உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கிற மகிழுகிற ஒரு காரியமா இருக்கிறது. 말씀을 나의 것으로 암송하고 보고 듣고 암송해서 준비하고 있으면 하나님께서 현장으로 보내셔서 영혼 구원할 영혼을 붙이십니다. You must prepare so that the word becomes yours, so that you can proclaim that word in the field anytime that God desires. 무엇이라도 இந்த வார்த்தையை உங்களுக்குள்ளாக நீங்க தியானிக்க வேண்டும். நீங்கள் உங்களை ஆயத்தம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை நீங்க வெளியே சென்று மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். மின்ன ஜா உரிரல் தூங்கேசோ சேகே போகுமாக தா தேவஜிமன் யேசுநீமன் மரணாத்தா ஜேரிமாசிப்னிதா. So if this gospel is proclaimed to the ends of the earth, then Jesus will come back. சுவிசேஷமானது உலகம் எங்கிலும் அறிவிக்கப்பட்ட உடனே முடிவு வரும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து கடந்து வருவார். குவன் பதன் ஜா சங்குகே காசோ ஹெங்கான்தேரோ சங்குகள் பதில் ஜோனும் ஹக்ஷினாப்னிதா. After that, we are going to go to heaven and we are going to be awarded for the work of our life. அதுக்கு பின்பாக இந்த முடி ஆண்டவர் வரும்பொழுது அவரோடு கூட நாம் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம். இந்த உலகத்திலே நாம் செய்த எல்லா கிரியைகளுக்கும் அவர் கிட்ட இருந்து நமக்கு பலன் வரும். மரணத்தில் இருந்து மோதன் சமணிமந்திரி இயேசு கிறிஸ்துவே சேஜாகா தேகிரல் கொமேனாப்னிதா. I pray so that all of you who are listening to the message may be the disciple who saved the field. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்ட உங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க எல்லாரும் தேவனுடைய சீஷர்களாக அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி செய்தியை இதோடு முடிக்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். ஹாலேலூயா. ஒருது சங்கு சங்கியா சங்கியம் சமீச்சே மல்சுமே தெரிவித்தா. Dear God, we heard the message of triune God, the God, the Son, and the Spirit. தகப்பனே, அன்பின் தேவனே, இந்த நேரத்திலே திரித்துவ தேவனை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். தேவன், குமாரன், பரிசுத்த ஆவியை குறித்து கற்றுக்கொண்டோம். இருக்கே மானன் இதழ் ஆசிமை போகோ திருவசனிதா. We
So and listen to all the works that Triune God did for us. கிறிஸ்துவ தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களுக்காக செய்த கிரியைகளை நாங்கள் தியானித்தோம். Please allow us to be thankful for our salvation. நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த இரட்சிப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 말씀을 묵상하고 기도하며 현장에서 영혼을 살리는 제자가 되게 하여 주옵소서. Please allow us to be equipped by your word so that we can save our food. 하나님의 우리의 வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் தியானிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுது உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் வெளியே சென்று அறிவிப்போம். 날마다 하나님의 사명을 감당하여 하나님께 영광 돌리는 삶이 되게 하여 주옵소서. And may all of us to really do the work of your mission and really fulfill your desire. தகப்பனே, எல்லாரும் உம்முடைய ஊழியத்தை செய்யவும் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபாவினால். I pray in Jesus Christ's name. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Yeah.